பிரதானமான விஷயங்கள். நீங்கள் எடுத்த உடனே ஒரு சாப்டர் ஒன் ஷாட்டில் படித்து முடிச்சிடுமானா அதில் வரக்கூடிய செய்திகள்லாம் வந்து நம்ம வந்து ஸ்லோ டவுன் பண்ணிடுவோம், நம்ம ஃபாஸ்ட் ஆமாம் சிந்தனை ஸ்லோ டவுன் பண்ணோம். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சோகம் கஷ்டத்துலேயே ரொம்ப கொடுமையான கஷ்டங்களை பற்றின வந்து செய்தியாக தான் இதில் வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஒரு பத்திரிகையாளர் அவர் வேலை செய்கிற பத்திரிகை நிறுவனம் வந்து அது மாதிரி பத்திரிகைலாம் செய்கிறாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி ஆய்வுலாம் ஈடுபடுறாங்களான்னு தெரியல. அவரை வந்து இதை போல் பயணம் மேற்கொள்ள சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலமாக. அதில் அவர் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கிறாரு, அதிகப்படியாக வந்து ஒரிசாவில், பீகாரில், மத்திய பிரதேசத்தில், தென் மகாராஷ்டிராவில், இந்த பகுதிகளில் அதிகமாக பயணம் பண்ணியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கிற தமிழ்நாட்டில் வந்து ஒரு 7-8 குடும்பங்களுடைய பற்றின ஒரு விஷயங்கள் வந்து இதில் எழுதியிருக்கிறாரு. பெரும்பாலான விஷயங்கள் இதில் என்ன எழுதியிருப்பார் சொன்னாக்கா, அரசினுடைய நலத்திட்டங்கள் எப்படியெல்லாம் இடையில் இருக்கிறவங்களால் சுரண்டப்படுது, ஆனால் அந்த பயனாளி கடைசியில் இருக்கக்கூடிய அந்த பயனாளி வந்து பயனடைஞ்சிட்டுதான் சொல்லி பொய்யான ஒரு புள்ளி விவரங்களை சேகரித்து கொண்டு அரசுக்கு சமைக்க வேண்டியது. கடைசியாக அந்த திட்டம் வந்து வெற்றி பெற்றதாக வந்து ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுறது. அப்போ இந்த தோக்கு விழாவுக்கும் கொண்டாட்டத்துக்கும் செலவு பண்ணுற கணக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயனாளிகளை அடைஞ்சுதான் சொல்லி அவங்க கணக்கு எழுதி முடிச்சிட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் இருந்ததே அந்த பயனாளிக்கு தெரிஞ்சிருக்காரு, அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இன்னொன்று வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அந்த பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற தொழிலாளர்கள் எல்லாமே விவசாயம் சம்மந்தமான தொழிலில் இருந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனவங்களாக இருப்பாங்க, அல்லது அவங்களுடைய நிலங்கள் பிடுங்கப்பட்டிருக்கும், நிலங்கள் பிடுங்கப்பட்டிருக்கும், வீடு மொத்தமாக எடுத்திருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு, வளர்ச்சி திட்டத்துனால் இவங்க வந்து பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு நிலக்கரி சுரங்கத்தை பற்றி பேசுகிறாங்க. அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 20 கிராமங்களை வந்து மொத்தமாக வெளியே எடுத்துருக்கோம், வேறு ஒரு இடத்துல உங்களுக்கு இடம் கொடுக்குறோம், இந்த சுரங்கத்துலேயே உங்களுக்கு வேலை கொடுக்குறோம், நீங்கள் வச்சுருந்த மாதிரி அங்கே வீடு கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் சொல்லி எடுத்துருக்குறாங்க. அந்த இடத்து ஆனால் அவங்களுக்கு வந்து சரியான நேரத்துக்கு அதெல்லாம் பண்ணலை. அந்த சரியான நேரம்ன்றது என்ன, 30 காத்திருந்துருக்காங்க. அந்த 30 வந்து அவங்க வந்து காத்திருப்பு காலம் அது. காத்திருப்பு காலம்னா 1 மாதம் 2 வருஷம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம். ஆனால் சில வருஷங்கள் தாண்டிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து அந்த 2 வரைக்கும் எப்படி அவங்க படிச்சிருப்பாங்க, 2 வரைக்கும் சாப்பாடு எப்படி, துணி எப்படி, எங்கே தங்குறது, அவங்க பிள்ளைங்க எங்கே படிக்கிறது, நாடோடிகள் மாதிரி அகதிகளாக்கப்பட்டிருக்காங்க. சொந்த நாட்டில் அவங்க நிலங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு வீடுகள் எடுக்கப்பட்டு அகதிகளாக மாறி கடைசியில் அவங்க வாழ்வாதாரத்தை வந்து நிறைய பேர் அதை வாழ்க்கை தொலைச்சிருக்காங்க. அந்த மாதிரியான குடும்பங்களை பற்றி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு அணைக்கட்டுக்காக வேண்டி ஒரு அணைக்கட்டு கட்டியிருக்கிறாங்க. நீர்ப்பிடிப்பு பகுதியில் ஒரு மேடான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 20 கிராமங்கள் அங்கேருந்து வெளியேற மறுத்துருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மின்சாரத்தை கண்டு துண்டிச்சிட்டாங்க, மற்ற போக்குவரத்து துண்டிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லா ஒரு ஐலாண்டு, அவங்க வந்து இந்தியாவிலிருந்து சுத்தமாக துண்டிக்கப்பட்ட ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்களாக எந்த விதமான தொலைத்தொடர்பும் அவங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு வழி நீர் குறையும் போது பரிசலில் போகணும், அதே நீர் அதிகமாக இருக்கும்போது அது போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுவும் ஒரே ஒரு பரிசலாக இல்லை ஒரே ஒரு அந்த மரத்தாலான போட் அந்த மாதிரி தான் பயன்படுத்த முடியும். அந்த மக்களுடைய தூரமும் அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கும் அந்த மாதிரி அந்த மறுவாழ்வுக்கான அறிவிக்கப்பட்ட எந்த சலுகையும் அவங்களுக்கு போய் சேர்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் அங்கேருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் போகலை. அவங்க விவசாய நிலத்தை விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களால அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தொழில் அது விவசாயம் தான். ஆனால் திருப்பி வெளியே போய் அவங்கள வந்து கூலி ஆளாம சொந்த நிலத்துக்கு குருபுவாக இருந்திருப்பான், ஒரு பண்ணையாளாக இருந்திருப்பான், ஒரு பெரிய விவசாயியாக இருந்திருப்பான். ஆனால் வெளியில் அந்த திட்டத்தினால வெளியே வந்த பிறகு அந்த டேமுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு விவசாயம் பண்ணோம்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஆனால் அவங்களும் விவசாயம் பண்ணல. ஏன் சொன்னால் இதெல்லாம் ஒரு நீர்மின் திட்டத்துக்காக பயன்படுத்துறதுனால விவசாய தேவைக்காக தண்ணீர் திறந்து வர்றதுன்றது வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு இதை வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க. இன்னொரு இது என்ன போட்டிருக்காருன்னா, வறட்சியினால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறவங்க, அது வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து தஞ்சாவூருக்கு வந்து செங்கல் சூளை வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு கூலி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும், அந்த முதலாளி வந்து முறையாக அந்த கல்லுங்கள்லாம் கணக்கு பண்ணி காசு கொடுக்க மாட்டாங்க. அதே போல் சாப்பாடு, அரிசிக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு வந்து அரிசி வாங்குறதுக்கு வந்து ஒரு ரொம்ப மோசமாக குளித்து போன அரிசியை வந்து ஒரு கடைக்காரங்கிட்ட காமிச்சு அவங்ககிட்ட தான் நீ வாங்கணும், பணத்தை நான் செட்டில் பண்ணுறேன்ற மாதிரி அந்த மாதிரியான ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை வந்து சுரண்டுற எப்படி சுரண்டல் நடக்குது அப்படின்றத பற்றி எழுதிட்டாங்க. அப்புறம் நம்ம தூத்துக்குடி அந்த பகுதியில் வந்து பனையேரிகள் அவங்கள பற்றி எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு நாளைக்கு எத்தனை மரம் ஏறணும், ஆனால் சொந்த மரம் கிடையாது, மரம் வச்சுருப்பான், லேண்ட்லார்ட் இருப்பான், அவன் அந்த தொழில் செய்ய மாட்டான். ஆனால் வேற ஒருத்தன் அந்த மரங்களை அந்த சீசனில் மட்டும் குத்தகை எடுத்து மரம் ஏறி அந்த பால் ஏறிக்கி வெள்ளமாக காய்ச்சி விற்கிறான் பார்த்தீங்களா. இவன் கடன் பட்டதுனால வாங்குறவன் அவனுக்கு தான் அதை வித்தாகணும், அவன் விற்கிறது தான் ரேட்டு. அப்போ கம்மியான ரேட்டுக்கு வாங்கி அது போல் பல மடங்கு விற்பான், ஆனால் அவனுக்கு வந்து சொற்ப தொகை கிடைக்கும், அந்த கிடைக்கிற தொகை அப்படியே வந்து அந்த லேண்ட்லார்டு கொடுத்துருவான். அப்போ இவன் வாழ்வாதாரன்றது வந்து அதை நம்பி ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணி எழுந்திருக்கிறாரு.
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல அதிகப்படியான கவனங்கள் பாத்தீங்கன்னா ஒரிசா பீகார் இது ரெண்டுத்துக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியை பத்தி எழுதியிருக்காங்க. அவங்க என்னன்னா பழங்குடி மொத்தம் ஒரு 9 பிரிவுகள் சொல்றாரு. அந்த 9 பிரிவுலுமே சில 1000 பேர் தான். அந்த சில 1000 பேர் கூட ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு 50 பேர் 100 பேர் சதுரி இருக்கிறாங்க. அதனால அவங்கள வந்து பழங்குடின்னு சொல்லி வகைப்படுத்துறதுக்கே முடியாமல் போயிருக்கு. ஒரே பழங்குடியில் அண்ணன் வந்து ஒரு ஜாதி, தம்பி இன்னொரு ஜாதியாகவும் போட்டு அண்ணனுக்கு அந்த பழங்குடிக்கான சலுகைகள் கிடைக்கிது, தம்பிக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த விஏஓ அல்லது அந்த ரெவென்யூ இன்ஸ்பெக்டரோ அந்த பழங்குடியின் பேரை எழுதும்போது ஒரு எழுத்து தப்பாக எழுதிட்டான். அப்போ மத்திய அரசுடைய லிஸ்ட்டில் பார்க்கும்போது இந்த பழங்குடி அதில் இருக்கிறதுனால அந்த பெனிஃபிட்ஸ் அவருக்கு வரல. அப்பா ஒன்று, அம்மா ஒன்று, அவங்களுக்கு பிறந்த ஒரு பையனுக்கு சலுகை இருக்கு, இன்னொரு பையனுக்கு ஏன் சலுகை இல்லைன்னு கேட்கும்போது கலெக்டர் வரைக்கும் போய் கேட்டிருக்கிறாரு, அந்த பத்திரிகையாளர் கேட்டிருக்கிறாரு, அவரால் பதில் சொல்ல முடியல. அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும்போது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு தாசில்தார் அவர் மட்டும் நல்லவர்னு எழுதியிருக்கிறாரு. அவர் முயற்சி பண்ணி அப்புறம் இது போல பிரச்சனைகள் இங்கே இருக்குது, இது போல் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை மாற்றிருக்கிறாங்க. இந்த மாதிரியான பொதுவான அரசாங்கத்தால் மக்களுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எப்படி அவங்களுக்கு வந்து பலன் இல்லாமல் போச்சுன்றதை பற்றி இருக்கிற ஒரு பழங்குடி வந்து அந்த பழங்குடி மேம்பாட்டு திட்டத்தின் கீழே ஒரு சாலை அமைச்சிருக்கிறாங்க. அந்த சாலையை வந்து அந்த ஊர் வரைக்கும் வந்தது. ஆனால் அந்த ஊர்லேருந்து அவர் வீட்டுக்கு போகிறதா ரொம்ப தூரம், அது 4 கிலோமீட்டர். அந்த சாலைக்கு அவரோட பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த யார் இவருன்னு சொன்னால் இவர் தான் அந்த பயனடைந்த பழங்குடியின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லியிருக்கிறாங்க. அவர் எங்கே இருக்கிறாருன்னா 4 கிலோமீட்டர் தள்ளியிருக்காரு. வீட்டுக்கு போக முடியுமோன்னா வழி இல்லை, சாலை அவர் பேரில் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஒரு இதுவாக போட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான எப்படி எந்த மாதிரியான குளறுபடிகள் இருக்குதுன்றதை பற்றினா நிறைய எழுதியிருக்கிறாங்க. இதில் படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. கண்டிப்பாக இது படிக்க வேண்டிய ஒரு புத்தகம், கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இதில் நம்மளும் சில விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருப்போம். அது மாதிரி பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் அதெல்லாம் நம்ம கண் முன்னாடி வரும். அந்த மாதிரி இடங்கள் தான் வந்து நம்மளை வந்து இந்த தொடர்ச்சியாக அதை ஒட்டுமொத்தமாக படி ஒரே நேரத்தில் படிக்க முடியாமல் நம்மளை ஸ்லோ டவுன் பண்ணுறது இந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக இது படிக்க வேண்டிய ஒரு புத்தகம்.